தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாளை மறுநாள் முதல் மளிகை, பலசரக்கு, டீ கடைகள் நண்பகல் 12 மணிக்கு மேல் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேருந்துகளில் 50% பயணிகள் மட்டுமே பயணிக்க கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் 450 குறைவாக இருந்த ஒருநாள் பாதிப்பு தற்போது 20,000 கடந்துள்ளது. இரண்டாவது அலையின் தாக்கத்தால் 23 மேற்பட்ட மாவட்டங்களில் நோய் தொற்று நாள்தோறும் 10 விழுக்காட்டுக்கு மேல் அதிகரித்து வருகிறது. இதனால் தமிழகத்தில் வருகின்ற 6ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மேலும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. ஏற்கனவே இரவு ஊரடங்குடன் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கும் நீடிக்கிறது. இந்நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின்படி அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் அதிகபட்சமாக 50% பணியாளர்களுடன் மட்டும் இயங்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், வாடகை டாக்ஸி, பயணிகள் ரயில், மெட்ரோ ரயில் ஆகியவற்றில் 50% இருக்கைகளில் மட்டுமே மக்கள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படுகிறது. ஏற்கனவே 3000 சதுரடிக்கு மேல் பரப்பு கொண்ட பெரிய கடைகள் மற்றும் வணிக வளாகங்களை திறக்க தடை நீடிப்பதுடன் தனியாக செயல்படும் மளிகை, பலசரக்குகள் மற்றும் காய்கறி விற்பனை கடைகளுக்குள் குளிர்சாதன வசதியின்றி நண்பகல் 12 மணி வரை மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படுகிறது. இவை தவிர மற்ற கடைகள் அனைத்தும் திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து உணவகங்களிலும் பார்சல் சேவை மட்டும் வழங்கும் கட்டுப்பாடு நீடிப்பதுடன் டீ கடைகள் நண்பகல் 12 மணிக்கு மேல் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்ளரங்கங்கள் மற்றும் திறந்த வெளியில் சமுதாயம், அரசியல், விளையாட்டு, பொழுதுபோக்கு, கல்வி, கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு தடை செய்யப்பட்டுள்ளதுடன் திரையரங்குகளை திறப்பதற்கான தடை தொடர்கிறது. ஏற்கனவே இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் 25 நபர்களுக்கு மிகாமல் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இது 20 நபர்களாக குறைக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி மற்றும் நகராட்சி மட்டுமின்றி தற்போது ஊரகங்களில் உள்ள அனைத்து கட்டுப்பாட்டு பகுதிகளிலும் அழகு நிலையங்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமைகளில் மீன் மார்க்கெட் மற்றும் இறைச்சி கடைகள் செயல்பட தடை தொடர்வதுடன் ஞாயிறு முழு ஊரடங்கு என்பதால் இதர நாட்களில் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மட்டும் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இரவு நேர ஊரடங்கு, ஞாயிறு முழு ஊரடங்கின் போது அவசர மருத்துவ தேவைகளுக்கும் விமான நிலையம், ரயில் நிலையம் செல்ல மட்டும் வாடகை ஆட்டோ, டாக்ஸி, தனியார் வாகனங்களை பயன்படுத்தலாம். மேலும் அத்தியாவசிய பணிகளான பால் விநியோகம், தினசரி பத்திரிகை விநியோகம், மருத்துவமனைகள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் சேவை, சரக்கு வாகனங்கள் மற்றும் எரிபொருள் வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படுகிறது. ஐடி துறையினர், ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர் தொடர்ந்து இரவிலும் செயல்படலாம் என்றும், அத்தியாவசிய பொருள் உற்பத்தி தொழிற்சாலைகள், பெட்ரோல் பங்குகள் தொடர்ந்து செயல்படவும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. புதிதாக தேர்வு செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதில் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக மு க ஸ்டாலின் தேர்வு செய்யப்படுகிறார். தமிழகத்தில் நடந்து முடிந்துள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக தனிப்பெரும்பான்மையுடன் அமோக வெற்றி பெற்று ஆட்சி பிடித்துள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவையான நிலையில் 126 இடங்களில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் மாலை 6 மணிக்கு நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக மு க ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட உள்ளார். இதையடுத்து முதலமைச்சராக வரும் 7ஆம் தேதி மு க ஸ்டாலின் பதவியேற்க உள்ளார். கொரோனா பரவல் காரணமாக ஆளுநர் மாளிகையில் எளிய முறையில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. மு க ஸ்டாலினுக்கு அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமிக்கு டுவிட்டரில் நன்றி தெரிவித்து பதிவிட்டுள்ள ஸ்டாலின், மிகச்சிறந்த தமிழகத்தை உருவாக்க தங்களது ஆலோசனையும் ஒத்துழைப்பும் தேவை என்றும், ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் இணைந்ததே ஜனநாயகம், அதனை காப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் உள்ளிட்ட தலைவர்கள் ஸ்டாலினுக்கு வாழ்த்து கூறியுள்ளனர். பிரபல இசையமைப்பாளர் ARR ரஹ்மான் தனது டுவிட்டரில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சமூக நீதி, கல்வி, சுகாதாரம் ஆகியவற்றில் தமிழ்நாடு வரலாறு காணாத வளர்ச்சியடைய இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் திகழ வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார்.
இதற்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ள முக ஸ்டாலின், தாங்கள் வைத்துள்ள நம்பிக்கையை நிறைவேற்றிடும் வகையில் புதிய அரசு செயல்படும் என தெரிவித்துள்ளார். முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள முக ஸ்டாலின் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தனது தாயார் தயாளு அம்மாவளிடம் ஆசி பெற்றார். பின்னர் அண்ணா அறிவாலயம் வந்த ஸ்டாலினை மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டோர் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து முக ஸ்டாலினை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சந்தித்தனர். பதவியேற்பு விழா மற்றும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து இருவருடனும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் மதசார்பற்ற கட்சிகளின் பலத்தை தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியிருப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி கூறியிருக்கிறார். அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், காங்கிரஸ் கட்சி திமுக ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்றார். தமிழகத்தில் மதசார்பற்ற அணி என்பது எவ்வளவு பலம் வாய்ந்தது என்பதனை இப்பொழுதாவது எங்களுக்கு எதிர்நிலையில் இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதம், ஜாதி, பணம், அதிகாரம் இவைகள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து இந்த வெற்றியை இந்த கூட்டணி பெற்றிருக்கிறது. இதனிடையே புதிதாக பதவியேற்கவுள்ள திமுக தலைமையிலான அரசில் தமக்கு அமைச்சர் பதவி ஒதுக்கப்படுமா என்பது குறித்து இன்னும் 4 நாட்களில் தெரியவரும் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள அவர், தனது தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை பகுதியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அமைச்சரவையில் உங்களுக்கு இடம் இருக்குங்கிற செய்தி வந்துட்டு இருக்கு, அதுக்கான வாய்ப்பு சூழல் இருக்கா? முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் ராஜினாமாவை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஏற்றுக்கொண்டார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திற்கு முதலமைச்சர் பழனிசாமி அனுப்பி வைத்தார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் பதவி விலகல் கடிதம் ஏற்கப்பட்டதாக ஆளுநரின் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் செய்திக் குறிப்பில், முதலமைச்சர் பழனிசாமி மற்றும் அவரது அமைச்சரவையின் பதவி விலகலை ஆளுநர் ஏற்றுக்கொண்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழகத்தின் 15வது சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உத்தரவிட்டிருக்கிறார். அதேநேரம் புதிய அரசு பதவியேற்கும் வரையில் பதவியில் தொடருமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் உத்தரவிட்டார். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களின் அறையை காலி செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. தற்போதைய அமைச்சர்களின் அறைகளில் இருந்த கோப்புகள், பொருட்கள் காலி செய்யப்பட்டு வாகனங்களில் ஏற்றப்பட்டன. மேலும் அறைக்கு வெளியே உள்ள பெயர் பலகைகளில் உள்ள பெயர்கள் அழிக்கப்பட்டன. திமுக ஆட்சியில் புதிய அமைச்சரவை அமைக்கப்பட்ட பிறகு அவர்களது பெயர்கள் பலகைகளில் எழுதப்படும். இனி விரைவு செய்திகளை பார்க்கலாம்.